ஹலோ எவ்ரிவான், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணுங்க. அப்படி மேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் டெம்ப்ளேட்டுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோ அல்லது மியூசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து அட்டாச் ஆகியிருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டில் இருக்க மியூசிக்கை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அந்த மியூசிக்கை நம்ம மாற்றிட்டு நம்மளுடைய மியூசிக்கை நீங்கள் தமிழ் சாங்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் என்ன லாங்குவேஜோ அந்த சாங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியுமா, அது எப்படி சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் ஃபோட்டோலாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சாங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அது மட்டும்தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ ஹோம் பேஜில் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ரீல் இருக்கு பாருங்கள், ரீல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம போய்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படியும் போக முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரீல் இருக்கு பாருங்கள், அந்த ரீலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரீலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படியே இருக்குது. ரெண்டுமே சேம் தான், இதுக்கு முன்னாடி போனதும் இந்த பேஜில் வர்றதும் சேம் தான். பட் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன், இதில் டெம்ப்ளேட்ஸ் அப்படி இருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்லே ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படி சொல்லிட்டு அவங்களா ஒரு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் இருக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸை எப்படி சேவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் சேவ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துரும். நீங்கள் அந்த டெம்ப்ளேட்ஸ் எப்போலாம் நீங்கள் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண தோணுதோ அப்போலாம் அந்த கேள் இருக்கு பாருங்கள் சேவ்டு அப்படி சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்து அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதில் ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டெம்ப்ளேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ரீப்ளேஸ் த கிளிப்ஸ் வித் யுவர் ஓன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய சொந்தமான உங்களுக்கான இமேஜை வந்து ஆட் பண்ணி நமக்கான வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் மீடியா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கான எந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் கம்மியாகவும் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்காக நான் செலக்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. 9 இமேஜ்னா 9 இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 இமேஜ் வரைக்கும் நான் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ 9 இமேஜ் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கீழே பாட்டமில். இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸிங் ஆகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது போல் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண அந்த இமேஜ் கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காமிக்குது. ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு வீடியோவாக ப்ளே ஆகும். இப்போ ப்ளே ஆகும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இமேஜாக மாறும். இந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் மாறும். நான் எடுத்திருக்க டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மாறுது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து அதில் அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய அந்த சாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வேறு சாங்கை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு சாங் வேறு மியூசிக் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள். இதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே நமக்கு வந்து தரல. அதனால் இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இதில் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே தரல. பார்த்துக்கோங்க, அப்படி கொடுத்துருந்தா நம்ம இந்த பேஜிலிருந்தே நம்ம வந்து அந்த சாங்க்கு பதிலாக அந்த மியூசிக்கை மாற்றிட்டு நம்ம வேறு மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இந்த பேஜிலிருந்து. அப்படி தராத பட்சத்தில் கீழே பாட்டமில் நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துடும் நியூ ரீல். இந்த இது எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரீல் வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருது. நீங்கள் தேவையானதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து ட்ராப்பில் வந்து போட போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே சேவ் ட்ராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, சேவ் ட்ராஃப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ட்ராப்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சேவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜை வந்து ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரீல்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ட்ராப்ஸ் அப்படின்னு பாருங்க, ட்ராப்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பயும் நான் ட்ராஃப்டில் சேவ் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃப்டில் வந்து ஆட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், கீழே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் கீழே ரீலை செலக்ட் பண்ணுங்கள். ரீலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கண்டினியூ பாயிண்ட் இதில் வந்து ரீலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரீலை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் கண்டினியூ எடிட்டிங் யுவர் லாஸ்ட் ட்ராப் அப்படின்னு இருக்குது, அது ஓப்பன் இருக்கும். ஓப்பன் டக்குன்னு கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஓப்பன் கொடுக்க விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக அதில் இருக்கக்கூடிய ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் ட்ராப் அப்படின்னு பாருங்கள், இந்த சேவ் ட்ராப் வந்து இப்போ கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃப்ட் சேவ்டு சொல்லிட்டு இப்போ வருது பாருங்கள் நமக்கு. இப்போ வந்து ட்ராஃப்ட் சேவ்டு சொல்லிட்டு இப்போ நமக்கு வருது. இப்போ நான் பேக் வந்துடலாம். இப்போது இந்த பேஜ் வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஐக்கான் இருக்குது, இந்த ரீல்ஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் ட்ராப்ஸ் அப்படின்னு பாருங்க, ட்ராப்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ட்ராப்டில் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். இது போல் உங்களுக்கு ட்ராப்டில் உட்காரல அப்படின்னா நீங்கள் அது போல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உட்காந்துரும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ரீலை செலக்ட் பண்ணும்போது அந்த ட்ராப்டில் நீங்கள் பாதிலே ஒரு ரீல் வீடியோ மேக் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா அது போல் வந்து கீழே நோட்டிஃபை ஆகும், அதில் ஓப்பனும் இருக்கும். ஓப்பன் கொடுத்து நீங்கள் டக்குன்னு உள்ள போய்ட்டு நீங்கள் ட்ராப்டில் போட்டுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீல்ஸ் ட்ராப்ட், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து ட்ராப்டில் வந்து வந்துருச்சு. இப்போ ட்ராப்டில் இருக்க அந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே எடிட் அப்படின்னு பாருங்கள், எடிட் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து டெம்ப்ளேட்ஸில் தான், டெம்ப்ளேட்ஸில் எடிட் பண்ண அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஸ்லைடாக மாறுது பாருங்கள், அந்த ஃபோட்டோலாம் நம்ம எடிட் பண்ணதான் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ண அந்த வீடியோ தான். இப்போ நம்ம ஈஸியாக வந்து நமக்கான அந்த சாங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வேறு சாங் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகி ஓடிட்டு இருக்கும், வேறு மியூசிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகி ஓடிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, வேறு சாங் மாற்றணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, இந்த மியூசிக் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மியூசிக் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கான சாங் என்னமோ, உங்களுடைய லாங்குவேஜ் என்னமோ, அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரியான சாங்கு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான சாங்கை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணி உங்களுக்கான சாங்கை செலக்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழவே தமிழ் சாங்ஸ் நிறைய வருது, ஜஸ்ட் ஒரு சாங் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாங் வந்துருச்சு. எந்த லிரிக்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இது போல் மாற்றி உங்களுக்கான தேவையான மாதிரி லிரிக்ஸை வச்சுட்டு மேலே டன் அப்படின்னு பாருங்கள், டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டன்னை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகி ஓடிட்டுருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த சாங்கை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை நீங்கள் என்ன எடிட் பண்ண விரும்புனா எடிட் வீடியோ அப்படின்னு இருக்குது, எடிட் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வீடியோஸை எப்படி நம்ம எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டெம்ப்ளேட் வீடியோக்கு வந்து நம்ம மியூசிக்கை வந்து ஆட் பண்ணணும். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நான் மேக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அந்த டெம்ப்ளேட் வீடியோவை நம்ம மேக் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோவை ட்ராஃப்டில் பண்ணணும். ட்ராஃப்ட்லேருந்து எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மியூசிக்கை வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சாங் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஃபில் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஷேர் கொடுத்து நம்ம வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட டெம்ப்ளேட் மியூசிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.